శ్రీశైలేశత్రం యతీంద్ర ప్రవణం వందే జామాతరం మునిం లక్ష్మీనాథసమారంభా మధ్యమాం அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா செயல் வாழி தாழ்வாது வாழிமுறை தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சுபம் ஃபைண்டர்ஸ் அவர்கள் நவராத்திரி உற்சவம் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே பொருளல்லாத எண்ணையும் ஒரு பொருளாக மதித்து பிராட்டியின் பெருமை என்பது பற்றி பேச அழைத்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவராத்திரி உற்சவம் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் நவராத்திரி என்பது வேதங்களிலோ உபனிஷத்துகளிலோ வேறு எங்காவது இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்தோமேயானால் எங்கேயும் இதை பற்றின பிரஸ்தாவம் கிடையாது நவராத்திரி என்பது எப்படி ஏற்பட்டது என்பதை சொல்லுகிறேன் அதாவது நவராத்திரி என்பது மைசூரிலே ராஜாக்களுடைய ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் கொலுவீத்திருப்பார்கள் சாதாரணமாக நாம் எல்லாம் கூட அதை படிச்சிருப்போம் ராஜா வீட்டிருந்தான் என்று நாம் எல்லாம் கூட படித்திருக்கிறோம் அப்ப ராஜாவும் ராணியும் தங்களை அலங்கரித்து கொண்டு தங்களுடைய அரண்மனையிலே அலங்காரம் செய்து அவர்கள் வீட்டில் உள்ள பொருள்களையெல்லாம் அரண்மனையில் உள்ள அத்தனை பொருள்களையும் அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அப்பொழுது பாமர ஜனங்கள் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படி ராஜாவை பார்க்க வரும்பொழுது ராஜாவையும் அவன் வீட்டிலுள்ள அந்த பொருள்களையும் ஏன்னா அரிய பொருட்கள் அவைகளெல்லாம் எல்லாம் பார்ப்பதற்காக ஜனங்கள் வருவதுண்டு உண்டு அப்படி வரும் பொழுது ராஜாவையும் பார்த்து விட்டு அந்த பொருள்களையும் கண்ணார கழித்து செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அவர்கள் வீட்டில் பெரிய பெரிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கலாம் நம்முடைய குழந்தைகள் என்ன பண்றதுன்னா சின்ன சின்ன பொம்மைகளை வைத்து அதே போல ராஜாராணி பெரிய பொம்மைகளை வச்சால் சின்ன பொம்மைகளை வச்சு அதுக்கு ஏதோ ஒரு கொலு வைக்கிறது இதுக்குத்தான் நவராத்திரின்னு பேரு உண்மையா இந்த நவராத்திரி என்பது சாஸ்திரங்களில் கூறப்படாத ஒன்று பிற்காலத்தில் மூன்று நாட்கள் துர்கைக்கும் மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் என்று பிற்காலத்தில் ஏற்பட்டதே ஒழிய வேதங்களில் இதை பற்றிய பிரஸ்தாவம் கிடையாது அப்படி இது நவராத்திரி உற்சவம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த நவராத்திரி உற்சவம் என்பது எப்படி கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் ஸ்ரீ அதாவது எம்பெருமான் திருப்பார் கடலை கடைந்த பொழுது எத்தனையோ வஸ்துக்கள் எல்லாம் வெளியில வந்தன நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தனிநொலி எம்பையவர் தலைவனு முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்படனு நம்மாழ்வார் என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் வெளியே வந்தன என்று ஒரு பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் அப்படி அந்த வஸ்துக்கள் வெளியே வந்தபொழுது சந்திரன் போன்றவர்களும் வெளியே வந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டி என்பவள் அவளும் அந்த திருப்பார்கடலை கடைந்தபோது வெளிவந்தாள் அந்த திருப்பார்கடலை பொழுது அந்த ஒன்பது நாட்கள் அதாவது அவர் வந்த நாள் எது என்றால் மகா நவமி ஆகையினாலே அதுக்கு முன்னதாக ஒன்பது நாட்கள் அதை கொண்டாடும் விதமாக நாம் ஸ்ரீவைஸ்வ சம்பிரதாயத்திலே இதை கொண்டாடுகிறார்கள் ஆகையினால்தான் வைஷ்ணவ கோயில்களிலே எந்த கோயில்களும் எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் இந்த பத்து நாட்களும் தாயார் அதாவது தாயார் என்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் படித்தாண்டா பத்தினியாக இருப்பாள் அவளை அந்த கோவிலுக்குள்ளேயே வலம் வரச் செய்து சிறிய திருமடல் என்ற ஒரு பிரபந்தத்தை அருளி செய்வார்கள் அதை சேவித்துக் கொண்டு செல்வார்கள் அப்படித்தான் இந்த நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாளும் அந்த பிராட்டிக்கு ஒன்பது விதமான அலங்காரங்கள் அவளுக்கு வாகனங்கள் இவையெல்லாம் ஏற்படப்பட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த நவராத்திரி உற்சவம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படித்தான் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது என்ன என்றால் பிராட்டியோடு கூடின மகாவிஷ்ணு அவனை பரதெய்வமாக கொண்டது ஸ்ரீ வைஷ்ணவ மதம் எத்தனையோ வைஷ்ணவ மதங்கள் உண்டு என வடநாட்டில் கூட நீம்பார்ப்பம் வல்லபம் சைதன்யம் போன்றவையும் துவைத்தம் அத்வைத்தம் போன்றவையும் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் தான் ஆனால் விராட்டியோடு கூடின பெருமாளை அதாவது ஸ்ரீமன் நாராயணனை பர தெய்வமாக கொண்டது ஸ்ரீ வைஷ்ணவ மதம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்றால் வேதங்கள் உபனிஷத்துக்கள் அதுக்கு மேலே ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த வைஷ்ணவ மதம் உள்ளது ஆனால் வைஷ்ணவ மதத்திலே முன்னாடி சொன்ன மாதிரி வேதங்களிலே கூட இந்த ஸ்ரீயை பற்றின பிரஸ்தாவம் அதாவது பிராட்டி மகாலட்சுமியை பற்றிய பிரஸ்தாவம் இருக்கிறதா என்று ஆராய்ந்தோம் மிக மிக சில இடங்களிலே தான் இருக்கிறது அதாவது வேதங்களிலும் அதுக்கு மேல உபனிஷத்தில் ஸ்ரீசூக்தம் என்று ஒன்று உண்டு அந்த ஸ்ரீசூக்கத்திலே பதினஞ்சு சூக்த பதினஞ்சு ரிக்குகள் உண்டன அதில் பிராட்டிய பற்றின பிரஸ்தாவம் அவள் எப்படிப்பட்டவள் அழகானவள் அவள் நமக்கு என்னெல்லாம் பண்றான்னு ஏதோ சில விஷயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் வேதங்களிலே சொல்லப்பட்டதுதான் இதிகாச புராணங்கள் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்று பிள்ளைலோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் ஸ்ரீவசன பூஷணம் என்னும் நூலில் அருளி செய்துள்ளார் ஆகையினாலே வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைதான் இதிகாச புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதிகாச புராணங்களிலே எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் இதிகாசங்கள் எவை எவை என்று ஆராய்ந்தோமையான் என்று பார்த்தோமேயானால் அதாவது ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் இந்த இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம் அதில் மிகவும் முக்கியமானது எது என்றால் ஸ்ரீராமாயணம் ஸ்ரீராமாயணம் என்று எதற்கு பெயர் ராமனுடைய கதையை கூறுவது என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் என்ன சொல்லும் அந்த குழந்தை என்றால் ராமாயணம் என்றால் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோமானா ராமன் தசரதன் ஒருத்தன் இருந்தான் அவளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது அந்த பாயசத்தை பெற்று தன்னுடைய மூன்று மனைவிகளுக்கு கொடுத்தான் ஆகையினாலே நாளே நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் அதற்கு பிறகு சீதா பிராட்டியை அவனுக்கு திருக்கல்யாணம் செய்து கொண்டான் சீதா பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொண்ட பின்பு அந்த கூனி என்பவள் அதை வந்தாள் அவள் பரதனுக்கு ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டான் ஆகையினாலே ராமன் வனவாசம் சென்றான் வனவாசத்திலே சீதை என்ன ஆற்றினால் ராவணனாலே அபகரிக்கப்பட்டான் பின்பு ராமன் அவளை உதவிகளுடனே ராமன் லங்கையிலிருந்து பிராட்டியை மீட்டான் என்பதுதான் இராமாயணம் ராமனுடைய கதையை அதாவது ராமபிரானுடைய கதையை கூறுவதாகத்தான் எல்லாரும் நினைச்சின்றிருக்கும் ஆனால் உண்மையில் ராமபிரானுடைய கதையை கூறுவது ஸ்ரீராமாயணம் அல்ல பிராட்டியினுடைய பெருமையை கூறுவதுதான் என்பதை பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது என்று அருளி செய்துள்ளார் ஸ்ரீராமாயணத்தால் சிறை ஏத்தம்னு சொல்லல அப்ப இந்த இடத்துல என்ன தெரியறதுன்னா பிராட்டி தானாக சென்று சிறை இருந்தாள் எப்படி மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் பண்ணினானோ அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணி தேவ மாதர்களின் சிறையை விடுவிப்பதற்காக அவள் அவதாரம் பண்ணினார் ஆகையினாலே இது ராமனுடைய சரித்திரத்தை கூறுவது ராமாயணம் அல்ல சீதா பிராட்டினுடைய பெருமை அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி அவளுடைய பெருமையை கூறுவதுதான் இந்த ஸ்ரீராமாயணம் என்று பிள்ளை உலகாசிரியன் அருளி செய்துள்ளார் உடனே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் என்ன சந்தேகம்னா பிராட்டி அப்படி என்ன காரியம் செய்தால் ஸ்ரீராமாயணத்துல பார்க்கிற பொழுது சிறை இருந்தால் அந்த சிறையை கூட விடுச்சுக்க முடியல அவளால் விடுவிக்க முடியல அவளால் ராமவிராடு உதவியை எதிர்பார்த்தால் அப்படி இருப்பவள் நமக்கு என்ன செய்து விட முடியும் என்று நமக்கெல்லாம் தோன்றும் ஏன்னா சிறை இருந்தவள் ஏத்தம்னு சொன்னதுனால தேவ மாதர்களின் சிறையை விடுத்தாள் என்று சொன்னா அப்படி பிராட்டியினுடைய சுவாவம் என்ன அவளுடைய தன்மை என்ன வாட் இஸ் ஹர் நேச்சர் என்பது நமக்கு தெரியணும் இப்ப அவளுடைய நேச்சர் என்னன்னா ஒருத்தட பண்டிப்பா இருக்கும் எம்பெருமானுக்கு என்ன சொபாவம்னா அவனுக்கு மோக்ஷத்தை கொடுத்தல் அவனுடைய அவனுடைய பிராட்டியினுடைய அது புருஷகாரம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே புருஷகாரம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே புருஷகாரம் என்று சொல்லணும் ஒரு விஷயம் புருஷகாரம்னு தான் சொல்லணும் புருஷாக்காரம்னு சொல்லக்கூடாது ஏன்னா புருஷாக்காரம் என்றால் புருஷனை போன்ற உருவை உடையவள் ஆகாரத்தை உடையவள் என்று பொருள் ஆகையினாலே புருஷகாரம் என்று சொல்ல வேண்டும் புருஷகாரம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் புருஷகாரம் என்றால் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு என்று பொருள் அப்ப சிபாரிசு பண்ணுவதற்காக பிராட்டி அவதாரம் பண்ணினாள் ஸ்ரீ மகாலட்சுமியாகவே இருக்கும் போதும் அவளுக்கு சிபாரிசு பண்ணுதல் தான் அவளுடைய சுவாவம் அவளுடைய ஸ்வரூபம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புருஷகாரம்னு சொல்ற பொழுது அந்த புருஷகாரத்துக்கு என்ன விசேஷ விஷயம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் புருஷகாரம் என்றால் அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே மகா சீற்றம் பிறக்குமாம் எப்பொழுதுனா நாம் எல்லாம் அபராதங்கள்லாம் பண்ணி இருக்கோம் அப்படி பண்ணி இருக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்றான் போ பாவங்களை எல்லாம் அனுபவித்துவார் என்று கோபம் கொள்ளுவன் அப்ப என்ன தெரியறதுன்னா அந்த ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப குளிர்ந்த குளிர்ந்த திரு குளிர்ந்த உடையவன் குளிர்ந்த சுவாவத்தையும் உடையவன் கருணையே வடிவெடுத்தவன் ஆனாலும் நாம பண்ற பாவங்களோ அதிகமா இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு கோபம் வருது நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்து திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவனுக்காக அப்படின்றார் அப்ப என்னன்னா நீரிலே நெருப்பு கிளறுமா போலே நீரிலே நெருப்பு கிளறுமா என்ன கிளறவே கிளறாது நீர்ல போய் நெருப்பு உண்டாகுமான்னா உண்டாகவே உண்டாகாது ஆனாலும் சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா ரொம்ப சீற்றம் அதிகமா இருந்ததுன்னா நீரிலே நெருப்பு கிளறும் அதே மாதிரி நாம பண்ற பாவங்கள் கொஞ்சமா இருந்தா அவனு கருணை வடிவோடு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து விட்டுடுவான் சரி போனா போட்டோம் போனா போட்டோம் ஆனா நாம பண்ற பாவங்களோ அதிகமாக இருப்பதனால் எம்பெருமான் என்ன பண்றான்னா அவனுக்கு கோபம் அதிகமானது அவர் குறைந்த திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சீற்றம் பிறந்தால் அப்படி ஒரு சீற்றம் பிறக்கிறது அப்போ அவனை ஆத்தக்கூடியவள் யாருன்னா பிராட்டி பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவானா அந்த நாதனை குறைப்பாள் பொறுப்பது இவனுக்காக இவன் படுகிற இவன் வந்து எம்பெருமான் நம்முடைய எல்லாம் கொஞ்சம் கணிசிக்காமல் விடுகிறான் புருஷகாரம்னா என்ன அப்படின்றத இந்த பிள்ளைலோக்காச்சாரியரே மற்றொரு சூத்திரத்தில் அழகாக அருளி செய்கிறார் ஏன்னா புருஷக்காரம் புருஷகாரம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப புருஷகாரம்ன்றது பிராட்டியை குறிக்கும் சொல் இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே எப்படி இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே அவனுக்கு பத்தினியாய் இனிய விஷயமாய் இருக்கையாலே அப்படின்ற கண் அழிவற்றத என்ன அர்த்தம் தெரியுமா தங்கு தடை இல்லாத புருஷகாரம் பிராட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணினாலே ஆனால் நமக்கு கண்டிப்பாக நாம் நினைக்க வேண்டிய காரியம் நிச்சயமாக பளிக்கும் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இவர் என்ன சொல்ற பிராட்டி எப்படிப்பட்டவள்னா இவள் தாயாய் இவள் நமக்கெல்லாம் எப்படி இருக்காள் மகாலட்சுமினா நமக்கு தாய் போன்றவள் தாய் என்பவள் ஹித்தத்தை நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய நன்மையே நாடுபவள் தான் தாய் சாதாரணமா சொல்றோம் இல்லையோ என்ன சொல்ற தாயோடு போச்சு பிறந்தான் தேரோடு போச்சு திருவிழான்னு சொல்றோம் அப்ப இந்த தாய் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்றாள்னா நம்மை எவ்வளோ நாம தப்பு பண்ணாலும் சரி இல்ல நல்லதே பண்ணாலும் நம்ம எல்லாம் ஆதரிப்பவள் தாய் அப்ப இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே என்ற இவர்கள் கிளேசம்னா நம்முடைய மனசுல ஒரு கிளேசம் ஒரு வருத்தம் ஏற்படுறது அந்த வருத்தத்தை ஆற்றத்துக்கு எங்க போகணும்னு கேட்டா தாய் மடியில மடிய தாய் மடியில தலையில வச்சு படுத்துட்டோம்னா நம்முடைய துக்கம் எல்லாம் அப்படியே மறந்து போயிடுறது ஆகையினாலும் இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே அவனுக்கு பத்தினியாய் பொறுக்க மாட்டாமல் இருந்தாலும் அவனுக்கு பத்தினியா இருக்கிறதுனால இவள் என்ன பண்ணுவான்னா பிராட்டி அவனை அழகால திருத்ததுனால அழகை காட்டி அவனை தன் வசப்படுத்துவாள் ஆகையினால என்ன பண்றானா இனிய விஷயமா இருக்கையாலே பெற்ற புருஷகாரம் அவள் என்ன பண்றானா கண்டிப்பாக நம்மை நம்முடைய நமக்கு ரெ ரெக்கமெண்டேஷன் பண்றாளோ இல்லையோ அது கண்கு தடையே இல்லாமல் நமக்கு நிச்சயமாக பலிக்கும் என்று சொன்ன இதுக்கு அடுத்த சூத்திரத்தில் என்ன சொல்றேன்னா புருஷகார பலத்தாலே சுவாதந்தம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் அப்ப என்னன்னா புருஷகார பலத்தாலே சுவாதந்தம் தலை சாய்ந்தால் அப்ப எம்பெருமானுக்கே ஒரு சுவாவம் உண்டு என்ன சுவாவம்னா சுவாதந்தரியம் சுதந்திர தன்மை இண்டிபெண்டன்ஸ்மே அவனுக்கே உண்டான இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திர தன்மை நான் என்னவனா பண்ணுவேன் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று எம்பெருமான் கூறுவன் அப்ப என்ன தெரியுதுன்னா புருஷகார பலத்தாலே பிராட்டி என்ன பக்கத்துல இருந்து புருஷகாரம் பண்ணினாலே ஆனால் அந்த சுதந்திர என்ன ஆறுனா தலை சாயறது அப்ப தலை சாஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அவன்கிட்ட உண்டான மத்த குணங்கள் எல்லாம் வெளிப்படுறது அப்ப அவனுக்கு உண்டான குணம் என்னன்னா சுவாத அவனுக்கு கருணையும் உண்டு சுவாதந்தரியமும் உண்டு அப்ப என்ன பண்றா அவனுக்கு நம்ம அவனை போய் சேவிக்காததுனால அவனுக்கு கோபம் இருது அவன் ஒரு சாஸ்திரத்தை விவதிக்கிறான் இந்த பாவங்களை பண்ணாதே இந்த பாவங்களை இந்த காரியத்தை செய்யின்றான் அவன் எதை பண்ணாதேன்னு சொல்றானோ அதை நாம பண்றோம் எதை செய்யின்றானோ அதை நாம செய்யறது இல்லை ஆகியனாலும் இப்ப நம்மங்கள்லயே நீங்க யோசனை பண்ணி பாருங்க நம்ம குழந்தை நாம சொல்றபடி கேட்கலன்னா ஒரு வாட்டி சொல்றோம் ரெண்டு வாட்டி சொல்றோம் மூணாவது வாட்டி நமக்கே என்ன ஆகுதுன்னா ஒரு கோபம் வந்து அந்த குழந்தைய அடிக்கிறோம் நம்ம அப்ப அந்த குழந்தைய அடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை அழருது எதுக்கு அடிக்கிறோம் நாம சொல்றபடி இது கேட்கலன்றது அதைதான் எம்பெருமான் என்ன பண்ணான்னா அவன் சாஸ்திரங்களை கொடுக்கிறான் இதை பண்ணி இதை பண்ணாதேன்னு சொன்னாலும் நாம என்ன பண்றோம்னா அந்த சாஸ்திரங்களை மதிக்காமல் அவன் எதை சொல்ல செய்யாதேன்னு சொன்னானோ அதை செய்கிறோம் எதை செய்ய என்று சொல்றானோ அதை நாம செய்யாமல் இருக்கிறோம் ஆகையினால என்ன ஆறுனா எம்பெருமனுக்கு கோபம் வருது கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும் அவனுக்கு சுவாதந்தரியம் தலை எடுக்கிறது அப்ப சுதந்திர தன்மையினாலே போ பாகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு பா என்று நம்மை பார்த்து கூறுகிறான் அப்ப என்ன தெரியறதுனா அந்த கோபத்தை தனிப்பவள் பிராட்டி புருஷகார பலத்தாலே சுவாதந்தயம் தலை சாய்ந்தால் அந்த சுதந்திரத்தன்மை தலை சாயறது கீழே போயிடுறது சுதந்திர தன்மை என்று கீழே போய் என்ன ஆகுதுன்னா அந்த எம்பெருமான் அவனுக்கு உண்டான குணம் அந்த குணம் வழிபடுது ஒரு புருஷகார பலத்தாலே சுவாதந்தயம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது என்னன்னா நாராயண பதம் அப்ப அந்த நாராயணனுக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்த என்னென்ன குணங்கள் வெளியில வருதுன்னா வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌலவியம் ஞானம் சக்திகள் போன்ற குணங்கள் எல்லாம் வெளிவருது சரி இந்த குணங்களை வச்சு என்னன்னா ஒரு விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும் நாம அவ்வளோ பாவங்களை சேர்த்திருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா நாம அவ்வளோ பாவங்களை சேர்த்திருக்கோம் நம்ம பாவங்கள் எல்லாம் சேர்த்துட்டு எம்பெருமான் திருமுன்பே போய் நிற்கிறோம் நிற்கிற பொழுது எமெருமான் என்ன பண்றான்னா பாவங்களை அனுபவிச்சிட்டுற பொழுது பிராட்டி என்ன பண்றா பிராட்டி பக்கத்துல இருந்து அவனோட சீற்றத்தை தணிக்கிறாள்னு சொன்னேன் ஒரு உதாரணமாக அடியோங்குடிய ஆச்சாரிய ஸ்ரீ உவே இளையவல்லி சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார சுவாமி என்பவர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இட்டு காமிக்க ஆனா இந்த உதாரணம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் புரியாத அர்த்தங்களும் இது புரியும் சதன்மா நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ உடம்புல ஜுரம் வருது அந்த காலத்துல நீங்க பாத்தா நமக்கு ஏதோ உடம்புல ஜுரம் வருதோ இல்ல சளி வருதோ எதுக்காக இருந்தாலும் என்னன்னா அந்த காலத்துல ஒரு ஒரு சவப்பு மருந்து ஒண்ணு இருக்கும் அந்த மருந்து தான் கொடுப்பா ஆனா அந்த மருந்து கொடுக்கிற பொழுது அந்த வைத்தியர் என்ன சொல்லி கொடுக்குற நமக்கு இந்த மாதிரி இந்த மருந்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற ஷேக் பிஃபோர் யூஸ் அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குலுக்கிட்டு சாப்பிடு என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் வைத்தியர் நாமளும் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கோம் ஏன் அந்த மாதிரி அந்த வைத்தியன் சொன்னான் அப்படின்னா ரசம் இல்லாத பாகம் கீழே போயிடும் அதாவது ரசம் உள்ள பாகம் கீழே இருக்கும் ரசம் இல்லாத பாகம் மேல இருக்கும் ஆகையினால என்ன அந்த வரணும்னா நம்ம குலுக்கு குறுக்கு தான் அந்த ரசம் உள்ள பாகம் மேல வரும் அதே மாதிரி தான் இந்த எம்பெருமான் இருக்கானோ இல்லையோ அவனுக்கு என்ன குணங்கள் உண்டுன்னு கேட்டா அவனுக்கு உண்மையாகவே காருணிகனான சர்வேஸ்வரன் அவன் கருணையே வடிவடுத்தவன் தயா சதகம் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நூறு ஸ்லோகங்களாலே அவனுடைய பத்தி அருளி செய்திருக்கிறார் அப்போ அப்படியே தயையே என்ன வடிவடுத்தா அவனை அவனை போய் சேவிக்கிறது இல்ல அவன் காரியங்களை நாம பண்றதில்லை ஆகையனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா கோபம் தலைக்கு மேல போறது கோபம் தலைக்கு மேல போயிருக்க போது நாம் அவனை உள்ளே சேவிக்கப் போகிறோம் அப்ப எம்பெருமான் என்ன சொன்னான் போ பாவங்களை எல்லாம் அனுபவித்துவா அவசியம் அனுபவத்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசு நான் அபுக்தம் அவனவன் பண்ணின பாவத்தை அவனவன் அனுபவித்தே தீர வேண்டும் ஆகியனாலே நீ போய் பாவங்களெல்லாம் வா என்று எம்பெருமான் முகத்தை திருப்பி கொள்ளுகிறான் அப்பொழுது பிராட்டி என்ன பண்றா நாதா இப்படி எல்லாம் முகத்தை திருப்பிக்க கூடாது ஆனா அந்த எம்பெருமானுக்கு என்ன பேரு தெரியுமா மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன் எம்பெருமானுக்கு என்ன பேரு மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன் பேரு அப்ப மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன் அவன் மருந்து அப்படி மருந்தும் பொருளும் அமுதமும் தானே இதுவும் ஆழ்வார் பாசனம்தான் தான் மருந்தாய் அவன் நிக்கிற பொழுது நாம் அவனிடத்திலே சென்ற பொழுது அவன் முகத்தை திருப்பி கொண்டால் என்ன ஆகும் நம்மாலே ஜீவிக்க முடியாது அப்ப பிராட்டி என்ன பண்ணுவாளா எம்பெருமானுக்கு ஏன் அந்த மாதிரி அவன் முகத்தை திருப்பிக்கிறான் அவனுடைய அந்த கருணை குணம் எங்க போச்சு அப்படின்னா நாம போய் அவனை சேவிக்காததுனால அவனை நாம யூஸ் பண்ணாததுனால அவனுடைய கருணை குணமெல்லாம் கீழே போயிடுது ரசமான அந்த கருணை குணம் கீழே போயிடுறது ரசமில்லாத கருணை குணம் அதாவது மீதி குணங்கள் எல்லாம் வெளியில வருது ரசம் இல்லாத குணங்கள் அது என்னதுன்னா சுவாத்திரியம்னா சுதந்திர தன்மை நம்ம எல்லாம் என்ன வேணா பண்ணுவேன் நான் எப்படி வேணா இருப்பேன் ஆனாலும் இல்லையா அந்த சுதந்திர தன்மை என்ன ஆகுதுன்னா அவனுக்கு மேல வருது அப்போ அவனை ஒரு குழுக்கு குலுக்கணும் இதை யார் குலுக்குவா அப்படின்னா பிராட்டி ஒருத்தியாலதான் ஏன்னா பிராட்டி எப்படிப்பட்டவள்

கல்யாணம் பண்ணின் இருக்கோம் நம்ம என்ன விட்டு பிரியாமையா இருக்கோம் நல்லி போக மாட்டோமா குமரன் போக மாட்டோமா எல்லா இடத்துக்கும்தான் போறோம் ஆனா பிராட்டி போவாள்ன்னா போக மாட்டான் ஏன்னா எந்த காலத்துல எவ யாருக்கு எந்த சேத்தனனுக்கு ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு ஏன்னா எப்ப வேணா புத்தின்றது எப்ப வேண்ணா ஏற்படலாம் எமிருமானை சேவிக்க வரும்பொழுது இந்த எம்ருமான் சுதந்திரத்தன்மை உடையவன் இவன் தள்ளிவிட்டுதான் என்ன பண்றதுன்னு பிராட்டி பக்கத்திலயே உட்காந்துருக்கான் அந்த சேத்தனன் அந்த போடியில வரதை பாக்குறாள் பிராட்டி பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோன்றது ஐயோ இந்த சேத்தனன் வரா மகா அபராதம் பண்ணினவன் இப்ப எம்பெருமான் அவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ள போகிறான் ஆகையினாலே நாம் பக்கத்துல இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு குழுக்கு குழுக்கணும்னா எதுக்குன்னா எம்பெருமானை குழுக்க கூடிய பிராட்டி ஒருத்தி தான் ஏன்னா ரசம் இல்லாத பாகமான ரசம் இல்லாத பாகமான மேல என்ன ஆகுதுன்னா அந்த சுவாதந்திரியம் இருக்கிறதுனால எம்பெருமான் என்ன பண்ணுவான் போ பானை அனுபவிச்சிடுவான்னு சொல்ல போறானேன்னு பிராட்டி என்ன பண்ணுவானாம் அந்த சேதத்தை நாங்க பார்த்த உடனேயே எம்பெருமான ஒரு குழுக்கு குலுக்குவானாம் குலுக்கினா என்ன ஆகும்னா அந்த ரசமான பாகமான அந்த கருணை குணம் அது மேல வரும் அந்த ரசம் இல்லாத சுவாத்திரியம் கீழே போயிடுமா எவ்வளவு அழகா சொல்லி கேட்பாங்க உதாரணம் அப்ப என்ன தெரியது புருஷகார பலத்தாலே சுவாதந்தயம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் அதனால இந்த நாராயண பதத்தை குத்தங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்துவம் சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌஷீல்யம் கண்டு பத்துகைக்கு சௌலபியம் ஞான சக்திகள்னு ஒரு ஆறு குணங்களை எடுத்து சொல்றேன் குத்தங்கண்டு பார்த்து அவன் வெறுவான் அவன் அப்போ இந்த பிராட்டி பக்கத்துல இருந்து குளிக்கிறதுனால அப்ப அந்த குத்தங்கண்டு வெறுவாமைக்கு அந்த வாத்தல்ய குணம்ன்றது மேல வருது அப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்து சரி போட்டோம் நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு உள்ள போகலாம் அதுக்கு மேல யார பார்த்து குடுக்கறா பராத்திரனான எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க கூடியவன் ஆகையினால என்ன தெரியறதுன்னா அந்த எம்பெருமானுக்கு காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம் நாம் அவனுடைய உடைமைகள் நாம் அவனுடைய வஸ்துக்கள் ஆகையினாலே அவன் நம்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உடையவனுடைய பொறுப்பு ஆகையினால எம்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த சுவாமித்துவம் அவனுக்கே உண்டான அந்த சுவாமித்வம்னா என்னன்னா உலகத்தை எல்லாம் உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு ஆளுமை அப்படிப்பட்டவன் அவ அப்படின்னே நமக்கு என்ன தோன்றது அவன் பெரிய சுவாமியாக இருக்கலாம் நாமோ நீச்சர்கள் அம்மான் அழிப்பிரான் அவன் எப்படித்தான் யானார் நான் ரொம்ப சிந்தவர்களாச்சே நாம எப்படி போக முடியும் அவன் இடத்துல என்னன்னா சுவாமித்வம் கண்ட அகலாமைக்கு சௌசீல்யம்னு சௌசீல்யம்னா உங்களுக்கு பாருங்க இந்த சௌசீல்ய குணம் எங்க தெரியறதுன்னா ராமபிரான் இடத்துல தான் அது தெரியும் ஏன்னா அற பெரியவன் அற தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுதல் அப்படின்னு இருக்கே அதுக்குத்தான் சௌசி இல்லியம்னு பேரு அப்படி என்ன என்ன பண்ணினான் ராமபிரான் பெரிய சக்கரவர்த்தி திருமகனாய் அவதாரம் பண்ணினான் போய் சேவிக்க முடியுமான்னு கேட்டா ஐயோ சக்கரவர்த்தி திரு போன உள்ள விடுவானுங்க விடவே மாட்டான் ஏன்னா யார் எங்க உள்ள அவன் ராமன் எல்லாம் நீ இப்ப பாக்க முடியாது அவன் இப்ப தூங்கணும் அவன் இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை வெளியில் செலுத்தி விடுவார்கள் அப்ப என்ன பண்றதுன்னா ஆனா அவன் என்ன பண்ணான் அதற்காகவே பிராட்டியும் அவனுமாக தேர்ந்து என்ன பண்ணான் வனவாசம்னு ஒரு வியாசத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் குகன் ஏழை ஏதலன் கீழ்மகன்னு குகனோடு சத்தியம் அதுக்கு மேல அனுமனோடு சக்கியம் இப்படி எல்லாரோடையும் எம்பெருமான் தன்னை நண்பனாக விபீஷணனோடு இப்படி எல்லாரோடையும் தன்னை நண்பனாக ஆக்கிக்கொண்டார் ஆக்கியனால என்ன தெரியுதுன்னா கண்டு சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம் கண்டு பத்து கைக்குன்னா சௌலபியமே வடிவடுத்த சுலபன் ஈசிலி அக்சசபிள் சுலபன்றதுக்கு என்ன அர்த்தம் சௌலபியம்னா என்ன அர்த்தம்னா கிட்ட போய் அவளை சேவிக்க முடியும் அப்படிப்பட்ட எம்பெருமானை எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு சொன்னோன்னா பிராட்டி புருஷகாரம் பண்ணினால் ஒழிய இந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஏற்படாது ஆகையினாலே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிராட்டினுடைய புருஷகாரம் என்பது மிக 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 முக்கியமானது ஏன்னா நாம பண்ண பாவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பாவங்கள் என்ன ஆகும் தெரியுமா நம்மள மேல 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 மொய்த்த வல்வினை முன்னெழுத்துடைய பேராறு அப்படியே மொய்த்த வல்வினை மேல 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 கூடு புரிசின் போயிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு ஜென்மத்திலையும் பாவம் பண்ணிகிட்டே இருக்கோம் அது பூ அது பாட்டு மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்கோம் சதர்மா வீடுகள்லாம் வேண்டாத சாமான் மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருப்போம் எண்ணிக்கை எடுப்போம் நமக்கே தெரியாது

புருஷகாரம் சொன்னேன் ஆனா புருஷகாரம் பண்றதுக்கும் அவளுக்கு ஒரு மூணு குணங்களை காட்டணும் என்ன மூணு குணங்கள்னா புருஷகாரம் போது கிருப்பையும் பாரதந்திரியமும் அனன்யாரத்துவமும் வேணும் அப்படின்னு சொல்ற பிள்ளை உலகாசிரியன் ஸ்ரீவச்சன பூஷணத்துல கிருப்பையும் கிருப்பை அதுக்கு மேல பாரதந்திரியம் அதுக்கு மேல அனன்யாகத்வம் இந்த மூணு குணங்கள் யாருக்கு இருக்கணும் தெரியுமா புருஷகாரம் பண்றவளான அந்த பிராட்டிக்கு இந்த மூன்று குணங்களும் இருக்கணும் ஓ புருஷகாரம் பண்றதே ஒரு குணம் தானே இதுக்கு மேல இது என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது என்னன்னா இப்போ காலேஜ்ல ஒரு ஒரு பையன் மார்க் வாங்கியிருக்கான் நல்ல மார்க்கே வாங்கியிருப்பான் அப்போ இடம் அது வேற விஷயம் ஆனாலும் என்ன பண்றான் அந்த பையன் என்ன பண்றான்னா யாரோ ஒருத்தரை போய் பாக்குறான் ஒருத்தர் யாரோ ஒருத்தரை பிடிச்சா நமக்கு அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சுன்னு போய் பார்க்குறான் பார்த்த உடனே அவருக்கு முதல்ல அந்த பையன் இடத்துல ஐயோ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் இவனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு என்ன இருக்கணும்னா இந்த பையனுக்கிட்ட கிட்ட அவருக்கு கொஞ்சம் இரக்க குணம் இருக்கணும் ஏன்னா அந்த இரக்க குணம் இருந்தால் தான் ஐயோ இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு படிப்புக்கு மேலே இடம் கிடைக்காம இப்படி திண்டாடுறதேன்னு ஃபர்ஸ்ட் இரக்க குணம் இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் அதுதான் முதல்ல சொன்னேன் என்னதான் பிராட்டிக்கு புருஷகாரமும் போது கிருப்பை கிருப்பைனா இரக்கம் அது இருக்கணும் இருக்க இரக்கம் இருக்கணும் அதே மாதிரி பிராட்டிக்கு என்னன்னா இந்த சேத்தனர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாளேன்னு நம்மை பார்த்து இந்த தீவாத்மாவை பார்த்து பிராட்டிக்கு ஒரு இரக்கம் ஏற்படணும் தான் பிராட்டி என்ன பண்ணினான்னா தேவ மாதர்களின் திரையை விடுவிப்பதற்காக ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இவன் போய் கேட்கிறான் ஆனா பிராட்டி யாராவது போய் பிரார்த்திச்சாளான்னு கேட்டா ஒருத்தர் பிராட்டிய பிரார்த்திச்சுக்கல பிராட்டியே தானாக முன்வந்து தேவ மாதர்களின் விடுவிப்பதற்காக தானாக முன் வந்தாள் அப்ப என்ன தெரியறதுன்னா எம்மையெல்லாம் காட்டிலும் பிராட்டி எவ்வளவு உயர்ந்தவள்னு பிராட்டி பிராட்டின்னு தவிர எவ்வளவு உயர்ந்தவள்னு தெரியிறது நமக்கு அப்படி என்ன தெரியுதுன்னா அப்ப என்ன வருது அந்த பிராட்டி ஆனவள் முதல்ல இரக்கம் இருக்கணும் அதான் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒரு பிரின்சிபால் ஒருத்தர போய் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிரின்சிபால தெரியும் பிரின்ஸுபால் மூலமாக போனால் தான் அந்த சீட்டு கிடைக்கும்னா நாம போறமே ஒரு ஒருத்தரை தேடிண்டு அவருக்கு முதல்ல அந்த பிரின்சிபால தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம் போராது என்ன பண்ணணும்னா இந்த இவர் நாம் ஒருத்தர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறோமே இவர் சொல்கிறபடி அந்த பிரின்சிபால் கேட்குறவராக இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும் இல்லையா இல்லாட்டா சீட்டு கிடைக்காது எப்படி கிடைக்கும் நம்மக்கிட்ட இறக்கம் இருக்கலாம் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இரக்கம் இருந்து அவர் அந்த முதல்வர் கிட்ட அதாவது இப்போ கல்லூரி முதல்வர் கிட்ட பிரின்ஸிபால் கிட்ட என்ன பண்ணோன்னா சொல்றேன்னு வச்சுக்கோங்கோ யார் சொன்னா கேட்பாருனா இவர் சொல்றபடி அவர் கேட்கறவரா இருந்தா தான் இந்த சீட்டு கிடைக்குமே தவிர இல்லட்டா கிடைக்காது அதே மாதிரி பிராட்டி இப்போ கல்லூ பிரா கல்லூரி முதல்வர்கிட்ட இவர் சொல்றபடி கேட்கற கல்லூரி முதல்வர் இவர் சொல்றபடி கேட்கறதா இருக்கணும் அதே மாதிரி எம்பெருமான் கிட்ட பிராட்டி ரெக்கமெண்டேஷன் பண்றப்படுது புருஷகாரம் பண்றப்படுது எம்பெருமான் இவன் சொல்படி கேட்பவனாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த புருஷகாரம் பலிக்கும் அப்ப புருஷகாரத்துக்கு என்ன வேணும்னா முதல்ல இரக்கம் வேணும் அதுக்கு மேல அதாவது கிருபை அதுக்கும் மேல பாரதந்திரியம் பாரதந்திரியம்னா அவனுக்கே இட்டு பிறந்தவளாய் பிராட்டி எப்படி இருக்கான்னு கேட்டா அவனையே விட்டு அவனை அவனையே அவன் அவனிடத்தையே தன்னுடைய மனதை வைப்புளாய் இருக்கிறதுனால அதுக்கு பாரதந்திரியம்னு பேரு அதுக்கு மேல அனன்யாரத்துவம் இது கொஞ்சம் ரெண்டும் கிட்டத்தட்ட பாரதந்திரியமும் அனன்யாரமும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது இருந்தாலும் சொல்றேன் அதாவது என்னன்னா அனன்யாரத்துவம் அப்படின்னா மற்ற ஆட்படாமல் இருத்தல் அதுக்குத்தான் அனன்யாரத்வம்னு பேரு அதாவது என்னன்னா போய் இந்த சீட்டு சொல்றாரோ இல்லையோ சீட்டு முதல்ல சீட்டு கூட்டு கூடிய ரெண்டுத்தையும் சொல்லிட்டே வர என்னன்னா இந்த சீட்டு முதல்வர் கிட்ட போய் சொல்ல ஒரு ஒருத்தர் அவர் போய் என்ன சொல்லணும் உமை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது நீர்தான் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா என்னாகும் கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் ஆகணும் இல்ல உண்மைகட்டின்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு தட்டின்னு சொல்லிருக்கேன்னு சொன்னார் வச்சுக்கோங்க அப்ப அது பலிக்குமா பலிக்காது அப்போ உண்மையே நம்பி இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வேற யாரையும் தெரியாது நீர் தான் இதை செய்யணும்னு சொல்றமோ இல்லையோ அதுக்குத்தான் அனன்யார் ஹத்வம்னு பேர் உன்னை தவிர வேறு ஒருவருக்கும் நாட் ஆட்படாதவள் அப்படின்னு சொல்றமே அதுக்குவம் என்று பெயர் இதைத்தான் என்ன சொல்றாருன்னா புருஷகாரம் ஆகும் போது கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யாரும் வேணும் யாருக்குன்னா புருஷகாரம் பண்றவாளுக்கு இந்த மூணு குணங்களும் இருக்கணும் இரக்கம் நம்மிடத்திலே இரக்கம் அதுக்கு மேல இவர் சொல்படி அவர் கேட்பவராக யாருகிட்ட ரெக்கமெண்ட் பண்றாரோ இவர் சொல்படி அவர் கேட்பவராக இருக்கணும் அதுக்கு பாரதந்திரியம் அதுக்கும் மேல வேறு ஒருவரையும் தெரியாதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னா தான் இந்த புருஷகாரம் நமக்கு பலிக்கும் இல்லைன்னா இந்த புருஷகாரம் நமக்கு பலிக்காது புருஷகாரம் ஆகும்போது கிருபையும் பாரதந்திரியமும் அனநியார்கத்வமும் வேணும் என்பது பிராட்டினுக்கு வேண்டிய குணங்களாக சொல்லப்படுறது இந்த மூன்று குணங்களையும் சீதா பிராட்டி மூன்று முறை எடுத்து காட்டியிருக்கிறார் அதாவது என்னன்னா மூன்று முறை எம்பெருமானை விட்டு பிரிந்தால் முயம்பரமானை விட்டு மூன்று முறை பிரிந்து இந்த மூன்று குணங்களையும் எடுத்து காட்டியிருக்கிறாள் பிராட்டி எப்படின்னா அதாவது முதல் பிரிவு எப்பொழுது பிரிந்தால்னா ராவணன் பிரித்தான் என்ற ஒரு வியாஜம் உண்டு அது கூட வியாஜம்னு தான் சொல்லணும் காரணமே தவிர உண்மையாக ராவணன் பிரிக்கல ஆனால் முதல் பிரிவு அந்த முதல் பிரிவு பிரிந்த அவள் வெளியேத்த குணம் என்னன்னா அது கிருபை ரெண்டாவது பிரிவு வண்ணான் சொல் கேட்டு ராமபிரான் அவளை காட்டிலே லக்ஷ்மணன் கொண்டு விட்டானோ இல்லையோ அது இரண்டாவது பிரிவு அந்த பிரிவின் பொழுது பாரதந்திரியத்தை வெளியிட்டால் பிராட்டி அதுக்கு மேல மூன்றாவது பிரிவு இது யாருக்குமே தெரியாது அதாவது மூன்றாவது பிரிவுன்னா அந்த அவதாரத்தை முடித்துக்கொண்டு சீதா பிராட்டி என்று அவதாரம் பண்ணினாலே அந்த அவதாரத்தை முடித்துக்கொண்டு தன்னுடைய ஸ்வஸ்தானத்துக்கு போகிறாளே அது மூன்றாவது பிரிவு இந்த மூன்று பிரிவிலையும் மூன்று குணத்தை எடுத்து காட்டினார் கிருப்பையும் பாரதந்திரியமும் அனநியாரத்துவமும் வேணும் அப்படின்னு சொன்ன இல்லையா ஆகையினால ஒரு ஒரு பிரிவும் பொழுது ஒரு ஒரு குணத்தை பிராட்டி எடுத்து காட்டினாள் முதல்ல கிருப்பைனும் முதல் பிரிவு கிருப்பை அதாவது என்னன்னா முற்பட பிரிந்தது முதல்ல அவள் காட்டின குணம் கிருப்பை எப்பொழுதுனா ராவணன் பிரித்தான்னு சொன்னோம் உண்மையா ராவணன் பிரிக்கல பிராட்டி தானாகவே ராவணனை பிரிக்க வைத்தாள்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்ப எப்பொழுது எம்பெருமானுக்கு மாயமான் ஒரு மான் மாயமான எம்பெருமானுக்கு எப்படி தெரிஞ்சதோ அவ பிராட்டிக்கு தெரியாதா என்ன கண்டிப்பாக தெரியும் ஆனா ராமபிரான் தன்னை விட்டு போகவே மாட்டேன்றான் ஏன்னா இத்தனை ஆச்சு இன்னும் ஒரு வதமும் நடக்கல ஒன்னும் நடக்கல ஏன்னு ராவணட் ராவணனை வதம் பண்றணும்னு கூட பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எண்ணம் இல்ல ராவணனை எப்படியாவது நல்வழிப்படுத்தி சேர்த்துக்கணும்னு தான் ஆசை ஆகையினால என்ன பண்ணினாள்னா அப்போ கூட லக்ஷ்மணனை கூட கண்ணாபினான் வெய்தாள் என்று நாம் புராணங்களிலே பார்க்கிறோம் அப்படிதான் என்ன தெரியறதுன்னா பிராட்டி அப்படிப்பட்ட உடையவளா என்னமோ நடக்கல நடக்கலையேன்றதுக்காக என்ன பண்ணினானா ராவணன் அப்பொழுது அசோகவனத்திலே அவள் இருக்கிறாள் அப்பொழுது என்ன ஆச்சுன்னா திருஜடை அவள் என்ன விபீஷனுடைய பெண் திரிஜடை அவள் என்ன பண்றா தெரியுமோ இல்லையோ ராட்சசிகள் அத்தனை பேரும் இவளை அதாவது கீதா பிராட்டிய எழுநூறு ராட்சசிகள் என்ன பண்றா வாரத்துக்கு நூறு ஒரு நாளைக்கு நூறு ராட்சசிகளாக எழுநூறு ராட்சசிகள் என்ன பண்றாங்களோ பிராட்டிய படாதபாடு படுத்துறான் அப்ப அதுல விபீஷனுடைய பெண் திருஜடைனு ஒருத்திருக்கா அவள் ரொம்ப ரொம்ப நல்லவோ அவ ஒரு கனவு கண்டான் என்ன கனவு காண்டா கண்டான்னா இந்த மாதிரி ராவணன் தோர்த்ததாகவும் அதே மாதிரி ராமபிரான் ஜெயிப்பதாகவும் அவள் ஒரு கனவு காண்கிறாள் கனவு காட்டவுடனே என்ன சொல்றாவோ இந்த மாதிரி ராவணன் தோத்துட்டான் பிரா இப்ப ராமன் ஜெயித்துட்டான் நீங்க எல்லாம் இப்படி பண்ணாதீங்கன்னு ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்றா அதெல்லாம் கேட்கல கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்ட இவர்கள் அந்த ராட்சசிகள் இவர்களை துன்புறுத்திட்டே இருக்கா சீதா பிராட்டிய அதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக என்ன ஆச்சு நாம எல்லாம் எல்லாம் அறிந்ததுதான் ராமன் ஜெயித்தான் ராவணன் தோத்தான் அப்போ பிராட்டிய படாதபாடு படுத்தினாலே ராட்சசிகள் அவர்கள்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்தாளாம் உடனே நடுங்கிட்டு இருக்கச்சே யாரும் போய் பிராட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல ஐயோ நாக்கெல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டாளான்னு கேட்டா யாருமே ஒண்ணுமே சொல்லல ஆனா பிராட்டி என்ன பண்ணினா தெரியுமா உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று பிராட்டி வாக்கு கொடுத்தா எப்போ திருஜடை கனவு கண்ட போது அந்த கனவு கண்ட போதை சாதாரணமா நம்ம கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம் யாரா கேட்டா ஆட்டாட்டம் பண்ணலாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் வா வார்த்தைக்கு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா உண்மையா அதை சாதிக்கிறமான்னு கேட்டா தெரியல அதுக்கு என்ன மூட்ல சொன்னனோ தெரியலையே அப்படின்னு போயிடுவோம் ஆனா பிராட்டி என்ன பண்ணினான்னா அந்த திருஜடை கனவு கண்ட போது நான் உங்களை காப்பாத்துகிறேன்னு அந்த ராட்சசிகளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாள் வாக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை பின்னாடி அதை நிறைவேற்றியும் செய்தால் பிராட்டி எப்பொழுது என்றால் அதாவது எப்பொழுதுன்னா அது வந்து ராமபிரான் ஜெயித்தான் உடனே ஹனுமான் வந்து நிக்கிறான் பிராட்டி கிட்ட உன்னை என்ன பாடுபடுத்தினா நான் ஒத்தன் தானே பார்த்தேன் இந்த எழுநூறு ராட்சசிகளையும் நான் படுத்தணும் படாத என்னென்ன பண்ண பல்லால கடிப்பானாம் பிராட்டிய காத காத கடிப்பானா ஒத்தி ஒட்டி வந்து பிராட்டியுடைய முகத்தை கிழிப்பானோம் இப்படி எல்லாம் இருக்கான் எவ்வளவு துக்கமா இருக்கும் அவனுக்கு நம்ம வந்து எப்படியாவது வதம் பண்ணணும்னு அனுமான் வந்து நிக்கிறான் திருவடி திருவடின்னு பேரு அவன் வந்து நிக்கிறான் அப்பொழுது என்ன ஆச்சுன்னா பிராட்டி என்ன சொன்னாலாம் நீ பண்ண கூடாது இந்த உலகத்துல நகஸ்டித் நாபராத்யதி நீ வந்து இந்த உலகத்துல குத்தம் செய்யாதவர்கள் யாரு நீ யோசனை பண்ணிப்பாரு அவனுடைய எஜமானன் சொன்னான்றதுக்காக அவர்கள் பண்ணினார்கள் அதே மாதிரி தானே இந்த இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யாரு அப்ப ராம ராமன் குத்தம் செய்யலையா நான் குத்தம் செய்யலாம் விவரித்து சொல்லணும் நான் அவகாசம் இல்லாததுனால ரொம்ப குறைச்சு சொல்றேன் ஆகையினால நீ அவர்களை குன்புறுத்த கூடாது என்று சொல்லி அவர்களை துன்புறுத்த ஒட்டாமல் செய்தால் பிராட்டி அப்ப இந்த பாரதந்திரி அதாவது இரக்கம்ன்ற குணம் அப்ப கிருப்பை அது எங்க தெரியும் என்னன்னா இந்த ராட்சசிகள் ஒருத்தராவது பிராட்டி கிட்ட போய் நீ என்னை காப்பாத்தணும்னு வேண்டினாளான்னு கேட்டா ஒருத்தர் கூட வேண்டிக்கல ஆனாலும் பிராட்டி என்ன பண்ணா தானாக அந்த ராட்சதை எல்லாம் பண்ணும்படி இருந்தானே அவளிடம் காப்பாற்றினாள் அப்ப என்ன தெரியுதுன்னா இரக்கம் என்ற குணம் ஏற்பட்டது அவ முதலில் பிரிவு அப்ப புருஷகாரம் ஆகும்போது கிருபையும் பாரதந்திரியமும் அனநியாகத்துவமும் வேணும்னா இந்த கிருபை அதாவது இரக்கம் இது முதல்ல காட்டினா ரெண்டாவது பிரிவு என்னன்னா வண்ணான் சொல் கேட்டு எல்லாம் முடிஞ்சது சீதா பிராட்டி பிரவேசம் மாயாச்சு எல்லா ஆட்சியும் மறுபடியும் வந்தா அவள் கர்ப்பமா இருந்தா அப்பொழுது ஒரு வண்ணான் சொல்லை கேட்டான் ராமபிரான் கேட்ட உடனே என்ன பண்ணினான்னா பிராட்டிய கொண்டு போய் காட்டுல விட்டுணும்னா லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டான் ராமபிரான் அதே மாதிரி என்ன பண்ணா லக்ஷ்மணனும் காட்டுல விடுறான் அவனுக்கும் ரொம்ப தான் இருக்கு எல்லாருக்கும் துக்கம் இல்லையா ஆனா நம்ம ஒரு யோசனை பண்ணணும் ஒரு ஏன் ராமபிரான் அவ்வளவு கொடியவனா ராமபிரான் எப்படிப்பட்டவன் கேட்டா அன்பே வடிவடுத்தவனான அந்த ராமபிரான் பிராட்டிய கொண்ட போய் அங்க விட்டான் எவ்வளவு துக்கமோ அந்த துக்கம் ராமபிரானுக்கும் உண்டு தெரிஞ்ச பின்பு அவளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா ராமவிரானுக்கு ராமவிரானுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா பிராட்டிக்கு ஒரு கஷ்டம் இல்லையா அப்ப ரெண்டு பேருக்குமே துக்கம் அது ராமவிரான் விட்டுட்டா ராமபிரான் விட்டுட்டான் கொடியவன் அவன் சொல்லிட்டு தவிர உண்மையா ராமவிரான் விடல அவளுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் அவன் விட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த வண்ணான் சொல்லை அவன் கேட்டாள் ஒரு பிரஜை அவனுடைய நாட்டிலே இருக்கிற ஒரு பிரஜை இந்த மாதிரி அப்பவாதம் சொன்னான் சீதா பிராட்டி பத்து மாதம் ராவண பவனத்திலே இருந்தால் என்று ஒரு அபவாதத்தை கேட்டான் ராமபிரான் கேட்ட உடனே என்ன இந்த இந்த கேட்ட சொல் எல்லாருக்கும் பரவும் சொல்லணுமா நம்ம ஊர்ல ஒரு இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுத்தா எப்படி போறது அந்த மாதிரி இந்த சொல் எல்லாருக்கும் போய் எல்லாரும் என்ன பண்ணுவான்னா அந்த பிராட்டியை பத்தி அபவாதம் சொல்லுவான் விராட்டிக்கு உண்மையா அப்பவாதம் கிடையாது அந்த அப்பவாதம் சொல்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவம் இந்த ஜன அதுவும் இல்லாம ஒரு ராஜா வந்து என்ன ஆகும்னா அந்த ராஜாவை பத்தி குத்தம் சொல்லக்கூடாது அப்படி குத்தம் சொன்னா என்ன ஆகும் அந்த பாவங்கள் எல்லாம் இவர்கள் சொல்ல சொல்ல பாவங்கள் அதிகமா போயிடும் இவர்களுக்கு பாவம் அதிகமா போயிடும் இவர்களுக்கு பாவம் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் ராமபிரான் என்ன இந்த சொல் வளராமல் இருக்கணும்ன்றதுக்காக பிராட்டியை துக்கத்தோட தான் கொண்டு போய் காட்டிலே விட்டான் ராமபிரான் அப்ப என்ன தெரியறதுன்னா எம்பெருமான் அந்த துக்கத்தோடு விட்டதுனால பிராட்டி அந்த சமயத்துல அவ பிராட்டி அழகா இந்த மாதிரி லக்ஷ்மணர் சொல்றா நான் உயிரை மாச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல ஏன் முடியலன்னா ராமபிராலுடைய வம்சம் என்னுடைய வயத்துல வள வளருது ஆக நான் அவனுக்கு பரதந்திரியா இருக்கிறதுனால நான் என்னை மாய்த்து கொள்ள மாட்டேன் நான் அவன் இட்ட வழக்கா இருத்தல் பரதாரதந்திரியம்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமான் சொல்படி கேட்டல் அப்ப எம்பெருமான் என்ன நியமிச்சானோ அதுபடி நாம இருக்கணும் அதை தானே அநிலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்பத்துல என்ன சொன்னேன் என்னன்னா அவன் சாசனங்கள்ல பண்ணதை பண்ணுன்னு சொன்னா பண்ணனும் பண்ணாதான் பிராட்டி என்ன சொன்னா எப்ப ராமபிரானுக்கு நான் அடிமைப்பட்டவள் அவனுக்கே இட்டு பிறந்தவள்னு தெரிஞ்சா நான் என்னை மாய்த்து கொள்ள கூடாது கூடவே கூடாது தற்கொலை பண்ணிக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் ஆனா ஆத்மஹத்தி ஏன்னா இது இரவல் தந்தவன் இதை யார் கொடுத்தான்னு அவன் இரவல் கொடுத்தான் இரவல் கொடுத்தவங்கன்னா மறுபடியும் நாம ஒப்படைக்கணுமா வேண்டாமா அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு ஆத்மஹத்தி பண்ணிக்கணும் தற்கொலை பண்ணிக்க கூடாது ஆகினால் பிராட்டி அங்க என்ன சொல்றான்னா நான் எம்பெருமானுக்கு பரதந்திர நான் என் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன் என்று பிராட்டி இருந்தார் அப்பொழுது காட்டிய குணம் என்னன்னா ரெண்டாவது பிரிவும் போது அவர் காட்டிய குணம் அதாவது பாரதந்திரியம் எம்பெருமான் இட்ட வழக்காயிருத்தல் மூன்றாவது பிரிவு மூன்றாவது பிரிவு எப்போன்னா எல்லாம் முடிஞ்சு ஆஹ் லவ குச்சகர்லாம் பறந்து விடுறான் லவக்கூச்சகர்கள் பறந்து அவர்கள் வாயிலாக என்ன பண்றா பரத்வாஜ் வால்மீகி கிட்ட எம்பெர்மான் சொல்லி அனுப்புறான் என்னன்னா சீதா பிராட்டி உண்மையிலே கற்புள்ளவளா இருந்தால் என்னுடைய முன்னே வந்து அவள் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னான் அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா பிராட்டி வந்து நின்றா நின்ற உடனே ஆச்சு பூமி அப்படியே பழந்தது பூமி அந்த பூமி தேவி ஆசனத்தோட அங்க கற்புள்ளவளா இருந்தான்னு சொன்ன அவள் கற்புள்ளவளா இருக்கிறதுனால என்னன்னா அந்த பூமி அவர் நின்றுந்த ஆசனம் என்ன எம்பெர்மான் திருமுன்பே வந்து நின்றாள் அப்பொழுது அந்த பூமி பிளந்தது அந்த பூமியிலேந்து ஒரு பூமி தேவி ஒரு ஆசனம் ஒண்ணு வந்தது அவ அப்படியே உள்ள போயிட்டா பிராட்டி இப்ப இப்ப காட்டுது என்னன்னா உன்னை தவிர மூணாவது அனன்யாரத்வம்னு சொன்னேன் அனன்யாரத்வம்னா மத்த ஒருவருக்கு ஆட்படாமல் இருத்தல் அப்ப மற்றொருக்கு நான் ஆட்பட்டவள் இல்லைன்றதை நிரூபிப்பதற்காக பிராட்டி மூன்றாவது பிரிவு பிரிந்தாள் இதுக்குத்தான் என்ன சொல்றாருன்னா புருஷகாரமும் போது கிருப்பையும் பாரதந்திரியமும் அனன்யார்கத்வமும் வேணும் அப்படின்னு சொல்லி முற்பட பிரிந்தது கிருப்பையை வெளியிடுகைக்காக நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக முடிவில் பிரிந்தது அனன்யார்கத்தை வெளியிடுகைக்காக அப்ப புருஷகாரமாக போது இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த மூணு குணங்களையும் சொன்னா இப்போ இந்த புருஷகாரம்ன்றது எப்ப பண்ணுவா பிராட்டி அப்படின்னா எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிற காலத்திலும் எம்பெருமானை பிரிந்திருக்கிற காலத்திலும் சம்சலேஷ தசையிலும் கூடி கூடியிருக்கும் காலத்தில் விஸ்லேஷ தசையில் விஸ்லேஷம் அப்படி பிரிந்திருக்கிற காலத்தில் சம்சலேஷ தசைலாம் கூடி இருக்கிற காலத்துல எம்பெருமானு கிட்ட அவர் ரெக்கமெண்டேஷன் பண்றான்னா அது சரி பொருத்தமா இருக்கு பிரிந்திருக்கிற காலத்துல எப்போ பண்ணிருக்கா அப்படின்றது கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது என்னன்னா சம்ப்ளேஷ முதல்ல சம்ப்ளேஷ தசையில் எப்போன்னா சித்திர கூடத்தில் எம்பெருமான் என்ன பண்றான்னா விராட்டினுடைய மடியில தலைய வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் அப்போ எந்திர பிள்ளை ஜெயந்தன் அவன் வந்தான் காக்காசுரன் அவன் என்ன பண்ணினானா விராட்டின் மடியில எம்பெருமான் அதை வால்மீகி ரொம்ப அழகாக வர்ணிக்கிற என்ன சுப்தகா ஸ்ரீமான் சுக சுப்தகா ஸ்ரீமான் அதாவது என்னன்னா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல சுக சுத்தகா ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான் ஆனா ஸ்ரீமான் ஸ்ரீமான் என்ன அர்த்தம் தெரியுமா அழகா இருக்கிறான் ரொம்ப அழகா இருக்கிறான் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்னன்னா சாதாரணமா ரொம்ப நல்ல தூக்கத்துல இருக்கிறவாள போய் பார்த்தமானா அவளை இரு அவளுக்கு குசுறுதா இருக்கா இல்லையான்னு தொட்டு தொட்டு பார்க்கணும் ஏன்னா அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல வாய் ஒரு பக்கம் வாந்தி வலிப்பான் வாய் ஒரு பக்கம் போகும் கண்லேருந்து இருந்து கும்மி அந்த கண்லேருந்து இருந்து நீர் ஒழிஞ்சு இருக்கும் வாயிலேருந்து இருந்து நீர் ஒழிஞ்சு இருக்கும் அவளை பார்க்கவே சகிக்காது ஆனால் எங்க வால்மீகி என்ன தெரியுமா பண்ணீன சுக சுப்தகா ஸ்ரீமான்னு சொன்ன ஸ்ரீமான்னா அழகு பொருந்தியவன் சொல்கிறோம் எதன்மா ஆங்களுக்கு யாரா வந்தான்னு வச்சுக்கோ வீடுகளுக்கு யாரா வந்தா நம்ம என்ன சொல்றோம் பெட்ரூம் வரைக்கும் வராதேன்றோம் வே பெட்ரூம் வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னா என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ பெட்ரூம்ல இவ படுத்துருப்பா அதை பார்க்கவே நமக்கு சகிக்காது ஆகையினால் தான் பெட்ரூம் வரைக்கும் வராதேன்றா எல்லாருமே என்ன ராமவிரானா சுகப் சுப்தகா ஸ்ரீமான் தூங்கி கொண்டிருக்கிற பொழுதும் அழகா இருப்பவன் ஒத்தன் இருக்காலும் அது ராமபிரானை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ராமபிரானை சித்திர திருப்ப திருகாக்கை முளை தீண்ட அவன் என்ன பண்றான் திருகாக்கை முளை தீண்டது யார் பிராட்டினுடைய முளைகளை தீண்டியது காக்காசுரன் ஆனா என்ன பண்ணினா பிராட்டி எவ்வளவோ உஷு உஷு உஷுன்னு பண்ணி பார்த்தா ஆனா அதை கேட்கல ஜெயந்தன் கேட்கல காக்காசுரன் கேட்கல என்ன பண்ணா அந்த பிராட்டி முளைத்தடங்களை அவனுடைய மூக்காலை குத்தினான் வலிய பொறுத்து பிராட்டி ஆனா என்ன அந்த ரத்தம் பெருகித்து ராமபிரானுடைய முகத்துல விழுந்தது அந்த ரத்தம் வந்தது கோபம் ராமபிரானுக்கு என்ன பண்ணா பிரம்மாசத்தை எடுத்து வீசினான் சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரம் சொல்ற அத்திரமே கொண்டறிய அதன் கண்ணை அறுத்ததுமோல் அடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோல் அடையாளம் அழ்வார் பாசுறோம் என்னன்னா இருக்கான் அத ரசிக்க தெரியலையே அந்த ஜெயந்தனுக்கு பிராட்டினுடைய முலையை தீண்டினான் ஒரு கெட்ட சுவாவத்தினாலே பிராட்டினுடைய முலையை தீண்டினான் அப்பொழுது பிராட்டி என்ன பண்றானா எவ்வளவோ தடுத்து பாக்குறான் ஆனா ராமபிராண்டுடைய தூக்கம் விழித்து அவன் தூக்கு விழித்தான் விழித்தான் உடனே பிரம்மாஸ்திரத்தை வீசினான் போனா எல்லா இடத்திலையும் நான் அனைத்துலகம் திரிந்து ஓடி அனைத்துலகம்னா எல்லா இடத்திலையும் திரிந்து ஓடினான் யாரு காக்காசுரன் ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா கடைசியில துவமேவ ஜன சரணங்கத்த காண்டு எம்பெருமான் திருவடியிலேயே வந்து விழுந்தான் அப்படி விழுந்த போது கூட எப்படி தெரியுமா விழுந்து பிரம்மாசரத்தை வீசிட்டான் ஆகியனாலும் அது வந்து ஒன்னும் பண்ணாம இருக்க முடியாது பிரம்மாசரம் போய் அவனுடைய கண்ணை அறுத்ததுமோ அடையாளம்னு கண்ணை அறுத்துடுத்து அவன் வந்து எங்க விழுந்தான் தெரியுமா ஸ்வமேவ சரணங்கள்லாம் எம்பெருமான்டைய திருவடியில வந்து விழுந்தான்னா அவனுடைய தலை ராமபிரானுடைய அவனுடைய தலை வந்து ராமபிரானுடைய திருவடியில இருந்துதான்னு கேட்டா இல்ல விளைச்சே மாத்தி விழுந்தான் அவனுடைய தலை வந்து எங்க இருந்ததுன்னா ராமபிரானுக்கு எதிர் இருந்தது அவனுடைய கால் தான் ராமபிரானுடைய காலோட இடிச்சின்றது உடனே பிராட்டி என்ன பண்ணினா தெரியுமா சீதா பிராட்டி ராமா அங்க காக்கா பறக்கிறது பாருன்னாலாம் ராமா அங்க ஒரு காக்கா பறக்கிறது பாருன்னு அப்படின்னு வேடிக்கை பராறமோ இல்லையா நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அப்படி பராக்கு காட்டினால் காட்டின உடனே என்ன பண்ணினான்னு தெரியுமா யோஜயா பாத்ம புராணத்துல இருக்குது மாச ஜானகின்னு அந்த தலை அப்படி திருப்பி விட்டுட்டாலாம் பிராட்டி ராமா பாரு உன்னையே வந்து சரணம் பத்திருக்கான் ஆகனாலே நீ அவனை காத்துள்ள வேணும்னு பிராட்டி சொன்னான் இப்படி இருக்கு அப்ப என்ன தெரியுதுன்னா எம்பெருமானோடு கூடி இருக்கிற காலத்திலே என்ன பண்ணி நான் பிராட்டினா அந்த காக்காசுரனுக்கு வந்த ஆபத்தை போக்கி அவனை காப்பாத்தினாள் இதத்தான் பிள்ளை உலகாசிரியன் என்ன சொன்னா இவள் சந்நிதியாலே காகம் தலை பெத்தது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்ற அதாவது என்னன்னா இவள் சந்நிதியாலே இவள் பக்கத்துல இருந்தாலே ஆனால் எந்த இடத்திலையும் வதம் கிடையாது அதனால இவள் சந்நிதியாள் காக்காசுரனை விட ராவணன் செய்த கொடுமை ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவனுக்கு ஷாபம் இருக்கிறதுன்னு வேகவதி சாபம் விடுத்துட்டா நீ எந்த பொண்ணை தொட்டாலும் அந்த இடத்துல சுக்கு நூறா ஆயிடுவேன் சாபம் இருக்கிறதுனால அவனால வந்து பிராட்டிய ஒரு அவளோட சுண்டு விரல் கூட பிராட்டி மேல படல அவன் அப்படியே தூக்கிட்டு தான் போறான் ஆனா என்ன ஆச்சின்னு பேட்டா அங்க பிராட்டி இல்லையோ இல்லையோ ஆக இவள் சந்நிதி ஆலைவர் பக்கத்துல இருந்தா வதம் கிடையாது இவள் பக்கத்துல இல்லைன்னா அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்ப சம்சலேஷ தசையில் சேர்ந்து இருக்கிற காலத்திலே என்ன எம்பெருமானை அவள் அதாவது திருத்து எம்பெருமான் கிட்ட அவள் உபதேசம் பண்றான் விஸ்லேஷ தசையில் சே பிரிந்திருக்கிற காலத்துல ராவணன் எத்தனை வாட்டி வந்து பிராட்டிய பார்த்திருப்பான் அப்பெல்லாம் என்ன சொல்றான் பிராட்டி எம் ராவணனை பார்த்து ராவணா சொல்றத கேளு எங்க ராமன் இருக்கானே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுப்பான் போய் அவனை போய் சேவி அவனை சேவித்தாயே ஆனால் கண்டிப்பாக அவன் உனக்கு நல்லதையே கொடுப்பான் போய் சேவி அப்படின்னு சொன்னான் அட்வைஸ் பண்ணினான் ஆனா அவன் ராவணன் அவனுடைய துர்கத்தினாலே அவன் கேட்கல ஆகியனால என்னாச்சுன்னா தசையில் அவன் என்ன பண்ணானா அந்த சேத்தனனை திருத்தினாள் ஆனா அது திருந்தல இப்ப ரெண்டு பேரையும் எப்படி திருத்தினா அப்படின்னு கேட்டா இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே என்று ரெண்டு பேரும் எப்படி திருத்தினானா உருவ உபதேசத்தால ரெண்டு நிலைகளையும் பகவானையும் திருத்தரா சேதனனையும் திருட்டுறா பிராட்டி அப்ப சேர்ந்திருக்கிற காலத்துல அதாவது கூடி இருக்கிற காலத்துல எம்பெருமானுக்கு உபதேசம் பண்றா பிரிந்திருக்கிறனுக்கு உபதேசம் பண்றா ஏன்னா பிரிந்திருக்கிற காலத்துல எம்பெருமானுக்கு எங்க உபதேசம் பண்ண முடியும் ஆகையினால பிரிந்திருக்கிற காலத்திலே அந்த சேசனனுக்கு உபதேசம் பண்றா கூடி இருக்கிற காலத்துல எம்பெருமானுக்கு உபதேசம் பண்றா இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே ரெண்டு பேரும் எப்படி திருத்தறான் உபதேசத்தாலதான் பிராட்டி திருத்துறா அதாவது அப்பவே சொன்னான் பெருத்த எல்லாம் பண்ணிருக்கான் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கான் வந்து நிக்கிறான் எம்பெருமான் திருமுன்பே அப்போ எம்பெருமான் சொல்றான் இல்ல இல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ பண்ண பாவங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போ போ அவசியம் அனுபவத்தவியம் போய் பாவங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வா கிருத்தம் கர்ம சுபாசு அவனவன் பண்ணின பாவமோ புண்ணியமோ அனுபவித்து தான் தீரணும் வேற வழியே கிடையாது ஆகையினால நீ போய் பாவங்களையெல்லாம் பண்ணி வா என்று எம்பெருமான் சொல்றான் அப்போ எம்பெருமான் அப்படி சொன்ன பொழுது பக்கத்துல பிராட்டி இப்படி பாக்குறா ஐயோ இந்த சேதனன் எத்தனையோ வருஷமா கெட்டவனாவே இருந்தான் ஏதோ ஒரு பிராட்டினுடைய கடாட்சத்தினாலேயே வச்சுக்கலாமே இல்ல எம்பெருமானுடைய உடைய கடாட்சத்தினால அவனுக்கு யாரோ இல்ல ஒரு எம்பெருமான் மூலமாக இப்ப நம்ம என்ன சொல்றோம் நேர கடவுளை நம்ம பார்க்க முடியாது யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணா அவர் மூலமா ஒருத்தன் திருந்தினான்னா அவனை வந்து தெய்வமா சொல்றோம் இல்லையோ சரி அப்படித்தான் திருந்திருக்கான் என்னமோ இவனுக்கு இப்பதான் புத்தி ஏற்பட்டது வந்து எம்பெருமான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமான் இப்ப சேர்த்துக்க மாட்டேன்றானே இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பிராட்டி கொஞ்சம் வருத்தப்படுறான் அப்புறம் சரி பார்க்கலாம் கொஞ்சம் உபதேசம் பண்ணி பார்க்கலாம் எம்பெருமான் கேட்டானு கொஞ்சம் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம் எம்பெருமான பார்த்து என்ன சொல்றானா சுவாமி நாதா நீர் இவனை சேர்த்துக்கள் இவனுக்கு காலூன்னு இடம் ஏது நம்முடைய குழந்தைகள் இவன் நீரோ தள்ளி விட்டேறானால் அந்த குழந்தைக்கு வேறு கதி ஏது ஆகையினால நீர் அவனை சேர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று பிராட்டி மண்ணாடுகிறாள் மண்ணாடுனே எம்பெருமான் என்ன சொன்னானா எபர்மா பிராட்டி லக்ஷ்மி பார்த்து சொல்றானா பிராட்டியை பார்த்து நீ சொல்றது ரைட்டு தான் ஆனால் வந்து இவன் வந்து ரொம்ப தவறு பண்ணியிருக்கான் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை நிறைய தவறு பண்ணியிருக்கான் ஈஸ்வரன் சொல்றார் வேதாந்த தேசிகன் சொல்றார் இதில் என்ன ரகசிய ரத்னாவளியில சர்வேஸ்வரன் தண்டதரன் ஆகையாலே அவன் தண்டனை பண்ணா அவன் நிச்சயமா தவறு பண்ணா கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆவான் அவன் தண்டதரன் ஆகையினால நான் ஒன்றுமே பண்ண முடியாது இவன் ஆயிரம் தவறு பண்ணியிருக்கான் அதனால நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எம்பருமான் மறுக்கிறான் அப்ப பிராட்டி என்ன சொல்றா நீஸ்துவன் தான் நான் இல்லைன்னு சொல்லல அவன் தவறு பண்ணிருக்கான்றதும் தான் வந்திருக்கானோ இல்லையோ இன்னைக்கு திருந்தி வந்தபொழுது அவனுக்கு வேறு கத்தி என்ன உங்க விட்டு அவன் வேற கத்தி ஏதிப்போ அம்மா அப்பா ஒரு குழந்தைய வெளியில தெருத்திடுறான் கெட்டவனா இருக்கான்னு வெளியில தெருத்துடுறான் தெருத்தன உடனே ஏதோ ஒரு நல்ல காலம் ஏற்பட்டு யாரோ ஒரு புத்தினால ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு அவன் வந்து திருந்தி அவன் அம்மா அப்பாவிடம் வந்து சேர்ற பொழுது அப்பான்ற மாதிரி எப்பவுமே கொஞ்சம் கோச்ச கூடாது புருஷாலெல்லாம் புருஷாளுக்கே உண்டான அந்த சொல்றமே அப்ப என்ன பண்றா ஓப்போ அன்னைக்கு என்ன பண் பாடுபடுத்தின என்ன போயிட்டு வா நான் இனிமே உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அம்மா என்ன பண்றா கண்ணும் கண்ணீருமா நின்றுது அப்படி சொல்லாதீங்கோ அந்த குழந்தைக்கு நம்மள விட்டா கத்தி எழுது தான் திருந்திட்டானே இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கானே பையன் நீங்க சேர்த்துக்க வேண்டாம்மா அப்படின்னு அம்மா என்ன பண்றா படாத பாடுபடுறா அந்த மாதிரி பிராட்டி என்ன பண்றான்னா நான் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது நீ பண்ண நீ வந்து நீ சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் நீ அவனை சேர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரா நீ சொல்றது தான் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்மிருதி ஸ்மிருதி மமை ஆகியான்னு அந்த ஸ்ருதிகள் இல்லையோ நான் என்ன சொல்லிட்டேன் அவனவன் பண்ணிப்பதான் சொல்லணே அவசியம் அனுபவத்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் அவனவன் பண்ணின பாவத்தை அவனவன் அனுபவித்தே தீர வேண்டும் ரூல் போட்டது யாரு நான் தானே போட்டேன் அப்ப நானே அந்த ரூல மீறலாமா அப்ப நான் எப்படி மீற முடியும் அந்த தான் நான் எப்படி மீற முடியும் சொல்லி பாக்கலாம் அப்ப சாஸ்திரத்துக்கு என்ன வேலை நான் போட்ட சாஸ்திரத்துக்கு பொய்யாயிடுமே நான் இந்த மாதிரி சேர்த்துனா என்ன ஆயிடும்னா அப்போ மொத்த பேர் வந்து காலில் விழுவானோ இல்லையோ அப்போ சாஸ்திரமே பொய்யாயிடுமே என்று எம்பெருமான் கேக்குறானோ அப்போ பிராட்டி என்ன சொன்னானா நான் தான் எனக்கு ஒரு வழி எம்பெருமான் சொல்றான் எனக்கு ஒரு வழியும் தெரியல நான் சாஸ்திரத்துல நான் சொல்லிட்டேன் இப்போ அவனோ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான் ஆகையினால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல உடனே பிராட்டி சொன்னாலாம் இந்த உலகத்துல தவறு பண்ணாதவான்னு யாராவது ஒருத்தர் இருக்காளான்னு பார்த்தா யாரையுமே தேட முடியாது தவறு தான் அதிகம் உன்னுடைய வழிப்படியே நான் சொல்றேன் ஆனாலும் என்ன ஆச்சுன்னா நீ இந்த ரூல்னு ஒன்று சொன்னையோ இல்லையோ நீ போட்ட ரூல் போட்ட என்ன ரூல் போட்ட இந்த மாதிரி அவனவன் பண்ணின பாவத்தை அவனவன் அனுபவித்தே தீர வேண்டும் நீ சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றேன் இப்ப அவர் கேட்குறான் எம்பர்மான்னு கேட்குறான் இந்த சாஸ்திரமும் பொய்யாக கூடாது இப்படி நான் அங்கீகரிக்கணும்னா அதுவும் பொய்யாக கூடாது எனக்கு வழி தெரியல எம்பெருமான் பிகைக்கிறான் வழி தெரியாம பிராட்டியை பார்த்து நீ ஏதாவது வழி இருந்தா எனக்கு சொல்லு நான் அதன்படி கேட்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றானா உடனே பிராட்டி என்ன பண்ணினாலும் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிடான் யோசனை பண்ணிட்டு தான் நான் சொல்றபடி நீ கேட்கறவன் தானே ஆகினால சாரி நான் ஒரு வழி சொல்றேன் சொல்லு அப்படின்னு நானா எம்பெருமான் அதாவது இப்ப இந்த சேதனன் ஏதோ ஒரு நல்ல காலத்தினாலே ஏதோ ஒரு பெம்பர்மானுடைய கடாட்சத்து உன்னுடைய கடாட்சத்தினாலே வச்சுக்கோ அவன் நல்ல புத்தி அடைந்து வந்து உன்னை சேருகிறார் இப்ப நீ என்ன சாஸ்திரமும் வீணாக கூடாது ஆனா அங்கீகரிக்கும் வீணாக கூடாது நீ என்ன அந்த சாஸ்திரத்தை உன்னை அங்கீகரிக்காதவர்கள் இருப்பாளோ இல்லையோ அவர்களிடத்திலே இந்த சாஸ்திரத்தை நீ காட்டு உன்னை அந்த சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவனிடத்திலே இந்த சாஸ்திரத்தை நீ காட்டாது அவனை நீ அங்கீகரித்துக் கொள்ளுவாயாக அததான் அப்பவே சொன்னேன் பிராட்டி ஒரு குலுக்கு குழுக்கறான்னு சொன்னனே அப்போ ஒரு மருந்து போலே அந்த குறுப்பு குலுக்கிறானோ இல்லையோ குழுக்கு குலுக்கினா என்ன ஆகுதுன்னா அந்த சுவாதந்தயம் தலசாயிருது அதுக்கு மேல அந்த இது கருணை குணம் மேல வருது அப்ப பிராட்டி என்ன பண்றான்னா அந்த எம்பெருமானுக்கு உபதேசம் பண்றான் உபதேசம் பண்ணின உடனே என்ன ஆச்சுன்னா அந்த எம்பெருமான் இது பண்றான் எம்பெருமான் என்ன பண்ணினான்னா இந்த மாதிரி சரி போ நீ சொல்றபடியே கேக்குறன்னு தவறு செய்தவர்களிடத்திலே அந்த சாஸ்திரத்தை காட்டினான் தவறு செய்து திருந்தினவர்களிடத்திலே அவன் என்ன பண்ணினான்னா கருணாகுணத்தை திருத்துவதும் உபதேசத்தாலே உடனே ஒரு கேள்வி என்ன கூட நம்ம கணவனுக்கு நிறைய உபதேசம் பண்றோம் கேக்குறாளா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் இல்ல இல்ல என்ன சொல்றா உபதேசத்தாலே மீளாத போது ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் சேத்தனனை அருளாலே திருத்தும் அதாவது என்னன்னா உபதேசம் பண்றா மீளாத போது உபதேசத்தை கேட்காத போது என்ன பண்றா பிராட்டினா எம்பெருமானை பார்த்து சொல்ற அழகாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அழகாலே திருத்துதல்னா என்னன்னா சொல்ற வியாக்கியானங்கள்ல மாமுனிகள் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எடுக்கிற என்ன சொல்றா அதாவது கச்சை நெகிழ்த்துதல் கண்ணை புரட்டி விழுத்தல் போன்ற காரியங்களை செய்து அவனை தன்வசப்படுத்தி அவனை தன் சொல்படி கேட்பவளாய் ஆக்குகிறான் பிராட்டி அப்படின்னா அவனை பார்த்து கண்ணை புரட்டி விழுக கண்ணை மறைக்கிறது இல்லையா அதுக்கும் சரிபடலன்னா தன்னுடைய அழகை காட்டுதல் இப்படிலாம் தன் வசப்படுத்தி சேத்தனனை அருளாலே திருத்துகிறாள் ஈ சாரி ஈஸ்வரனை அழகாலே திருத்துகிறாள் சேதனனை அருளாலே திருத்துகிறாள்னா அவன்கிட்ட போய் என்ன சொல்றா கிட்ட சேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றா கூடா போ சொல்றானோ இல்லையோ ராவணன் கிட்ட சொன்னான்னு சொன்னேன் இப்போதான் உபதேசம் பண்ணச்சே போ எங்க ராமன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுப்போம் போ அவன் இடத்துல போய் கேட்க வேண்டியத கேளு என்று பிராட்டி சொன்னாலோ இல்லையோ ஆகையினால போய் அவன் இடத்துல போய் கேளு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சேதன் என்ன சொல்றா போ ராம போய் எம்பெருமான் காலில் போய் விழு எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன் போனது போட்டோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமே அதை நினைக்காது போய் எம்பெருமான் திருவடியில போய் உன்னுடைய தலையை மடு மடுப்பாயாக அப்படின்னு சொல்றான் உடனே அவன் என்னாச்சு யாத்து சிக பகவத் ஆபிமுக்கியம் பிறந்து சொல்றார் பிள்ளை லோகாச்சாரியர் முதல் பை ஆரம்ப ஆரம்பத்திலேயே சொல்றார் சிக பகவத் கடாட்சத்தாலே பகவத் ஆபிமுக்கியம் பிறந்து சதாச்சாரிய சமாசனம் பண்ணின மூக்குவுக்கு ரகசியத்திரயமும் அனுசந்தேகம் எடுக்கிற அப்ப என்ன தெரியுதுன்னா யாத்து பகவத் கடாட்சத்தாலே எமெர்மானுடைய கடாட்சம் மேலப்பட்டு என்ன ஆறுனா போய் எமெர்மானுடைய திருவடிகளிலே போய் சரணாகதி பண்ணான் சரணாகதின்னா என்ன தெரியுமா எமெர்மானை பார்த்து

இப்படி உபதேசம் பண்ணாலே ரெண்டு பேரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரொம்ப அழகா சொல்லி அதோட முடிக்கிறார் இந்த இடத்துல அதாவது என்னன்னா இரு இரு உபதேசத்தாலே இருவருடையவும் கர்மபாரதந்திரியம் கொலையும் அப்படின்ற இருவருடையவும்னா சேத்தனன் இந்த ஜீவாத்மா அதே மாதிரி பரமாத்மா உடனே நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படணும் ஜீவாத்மாக்கு கர்ம பாரதந்திரியம் சரி பொருந்தும் ஆனா பெருமாளுக்கும் கர்ம பாரதந்திரம் உண்டா

ரொம்ப உபதேசம் அது கொஞ்சம் கேட்காமையா இருக்க முடியும் அப்ப என்னதுன்னா அவனுடைய கர்ம பாரதந்திரம் அந்த பாவங்களுக்கு வசப்பட்டவன் அதெல்லாம் அவனுக்கு தொலையிறது ஆனா எம்பெருமானுக்கு கர்ம பாரதந்திரம் தொலையும் சொன்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவன் கேட்டா இவன் சுவாதந்தமே சுதந்திர தன்மையே ஆகையாலே இவன் என்ன பண்றான் அவனை தண்டித்தே தீருவேன்னு உட்காந்துருக்கான் கையில கோல வச்சுன்னு உட்காண்டிருக்கான் இப்ப பிராட்டியினுடைய அட்வைஸ் கேட்டதுனால உபதேசம் கேட்டதுனால என்ன ஆகுது அவனுக்குன்னா அந்த பாரதந்திரியம் அந்த தண்டி அவளை தண்டித்தே தீர்வேன்னு ஒரு இது பிடிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ அது தீர்றது அப்ப என்ன தெரியுதுன்னா பிராட்டி இருந்தால்தான் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெத்தது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு சொன்னா ராவணன் இல்ல நீங்க யோசனை பண்ணி பாருங்க பிராட்டி ஸ்ரீராமாயணத்துலயே எடுத்து பார்த்தோம்னா என்னுடைய பர்த்த அடிக்கடி சொல்வது உண்டு என்ன சொல்வாருன்னா ஸ்ரீராமாயணத்துல தொட்டது பிராட்டி இருக்கிற இடங்களிலெல்லாம் வதம் கிடையாது பிராட்டி இல்லாத இடத்துலதான் வதம் ஏற்பட்டிருக்கு எப்போன்னா பாருங்க சூர்பனகை வந்தா சூர்பனகை வதம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தா கூட பண்ணல இல்லையா ஆக என்ன பண்ணுமா அதே மாதிரி அப்போ அந்த விராதனோ யாரோ ஒருத்தர் கூட பிராட்டி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு தான் பண்றான் அப்ப பிராட்டி பக்கத்துல இருந்தா வதம் நடக்காது அப்ப இவள் சன்னிதியாலே காகம் தலைப்பேத்தது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு சொன்னதுனால ராவணனுக்கும் என்ன ஆச்சு தெரியுமா எத்தனையோ வாட்டி உபதேசம் பண்ணி இருக்கான் பிராட்டியினுடைய கடாட்சம் அவனுக்கு பட்டு இருக்கு பிராட்டியினுடைய கடாட்சம் ராவணனுக்கு படலேன்னு சொல்லவே முடியாது அந்த கடாட்சத்துக்கு மேல அவனுடைய துர்கதி அவனுடைய கர்மா வந்து அங்க நின்றுது ஆகையினால என்ன என்ன பாருங்கோ கடைசியில ராமராவண யுத்தத்தின் போது என்ன பண்ணினான் இன்று போய் நாளைவா ரா ராவணான்னு சொன்னான் அப்போ அவன் என்ன பண்ணிருக்கணும் ராவணன் ராத்திரிலாம் யோசனை பண்ணிருக்கணும் ஓஹோ இன்று போய் நம்ம வந்து எப்படி எப்படி தெரியுமா வடம் நடந்தது பதினெட்டு நாள் வதம் நடந்த போது யுத்தம் நடந்த போது என்ன ஆச்சுன்னா ராம வீரன் சதமாரியா ராவணன் மேல இது இது போட்டு அம்பு போட்டு அப்போ ராவன் ராவணன் நினைச்சானான் ராமன் ரொம்ப தர்ம யுத்தம் பண்ணுவான்னு சொல்றான் ஆனா இப்ப நம்ம வந்து சச்சால சாபம்ச முமோச்ச வீரகான்னு நம்ம கையில ஒரு நிராயுத பாடியா தான் நம்ம நிக்கிறோம் ஆனா ராவன் நம்ம மானம் போட்டுட்டே அப்படி திரும்பி பார்த்தானோ பார்த்த போதுதான் என்னாச்சா அவன் கையில ஒரு வில்லு இருந்துதான் ஓஹோ இந்த வில்லு கையில இருக்கனால நான் அவனோட போர் புரியுதுன்னு நினைச்சிருக்கான் போல வில்லு அப்படி தூக்கி போட்டானோ அதனால என்னன்னா என்ன அப்போ பாருங்கோ அந்த சமயத்துல ராமனால ராவணனை வதம் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வதம் பண்ணி இருக்க ஆனா பண்ணல என்ன காரணம்னா ராவணனை வதம் பண்ணுவது எம்பெருமானுடைய அபிப்பிராயம் இல்லை ராவணன் உயிரோடே தலை சாய்க்குமாகில் என் என்கிறார் வியாக்கியானத்தில் அப்ப ராவணன் உயிரோட தலை தாய்க்கணும் ஒரு நாள் விட்டானோ இல்லையோ அப்ப விட்ட போது பண்ணிருக்கலாமே பார்த்தா கையும் அஞ்சலியுமாக வந்திருந்தானே ஆனால் ராமபிரான் தோற்றிருப்பான் ராவணன் ஜெயித்திருப்பான் ஆனால் மறுநாள் என்ன பண்ணா அவனுடைய துர்கதியினாலே அவனுடைய துர் கர்மாவனாலே அவன் கையும் வில்லுமாக வந்தான் இறந்தான் ஏன்னா இத பத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஸ்ரீவசர பூஷணத்துல ஒரு இடத்துல சொல்ற எப்ராப்பியம் என்ன கண்ண மீழுவதுன்னா வதம் பண்றது ராமனுக்கு அப்படியே ரொம்ப எல்லாம் இல்ல ஐயோ இப்படி துர்கதியா போறானேன்னு அப்படியே அவனை தொட்டு தொட்டு பாப்பானான் உளந்தொட்டு இரணியன் ராமகிருஷ்ணன் நரசிம்மாவதாரத்துல சொல்லச்சே சொல்ற உளந்தொட்டு இரணியன் ஒன்மார் மகலம்னா உளந்தொட்டு இரணியன்னா என்ன தெரியுமா அந்த ராம் நரசிம்மாவதாரத்துல அப்படி தாழ்மேல் கிடாத்தின்னு தொடையில வச்சுன்னு பண்றானே கூட அந்த உள்ளத்தை தொட்டு பாக்க சில பேர் பெருமை வெளி வேஷத்துக்காக வேஷம் காடாட்டுவார் வரைக்கும் இருக்கான்னு பார்த்தானான் அப்போ ரசி மாதத்துல அந்த வதம் போது கூட பிடிச்சானா உள்ளு வரைக்கும் அவனுக்கு வேஷம் இருந்துதான் அதனாலதான் விட்டுருப்பான் ராமன் ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன் அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் அவனுக்கு பிராட்டியா இல்ல சீதா பிராட்டி அந்த பிராட்டினுடைய பெருமையை இன்னும் சொல்லணும்னா எத்தனை மணிகாலம்னா சொல்லலாம் ஆனா இன்றைக்கு இதோட அவகாசம் முடிந்தது ஆகையினாலே இந்த பிராட்டினுடைய பெருமையை பத்தி ஓரளவுக்கு அடியனுடைய புத்திக்கு எட்டின அளவுக்கு உங்களுக்கு சொன்னேன் இதுல ஏதாவது குத்தம் குறைகள் இருந்தால் அது அடியனுடைய பிரகிருதி சம்பந்தத்தினாலே ஏற்பட்டது இதில் ஏதே நீங்களும் ரசிக்கும்படி இருந்தது என்று சொன்னீர்களே ஆனால் அது அடியனுடைய பர்தாவினுடைய திருவடிகளிலே சமர்ப்பிவித்துக் கொண்டு அமைகிறேன்